அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் என்னோட காலை வேலை, எந்த வேலை எக்கேடு கெட்டாலும் இந்த வேலையை நான் முக்கியமாக செஞ்சே ஆகணும், அதை தான் பார்க்க போகிறோம். தினமும் காலையில் இந்த மாதிரி பேக்கை நான் மாட்டிக்கிட்டு ஸ்கூலில் போய் விடுறது தான் என்னோட வேலை. அப்படி விடலைன்னா இவன் மூஞ்சி வந்து உம்முன்னு ஆயிடும். கிளாஸ் ரூமில் போயிட்டு இவன் பேக்கை கலட்டி கொடுத்துட்டு நான் வந்து வெளியில் வரும்போது பின்னாடியே உடையாந்து சொல்லுவாள், நான் வந்து ஜன்னலில் நிற்கிறேன், நீ வந்து அங்கே போயிட்டு டாட்டா காட்டிக்கிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஜன்னல் கிட்டே ஓடி வந்து நிற்பாள். அப்படி மட்டும் நான் காமிக்கல, நான் அன்னைக்குங்க நான் ஸ்கூலுக்கு ஒரு நாளைக்கு நான் போகலன்னு வச்சுக்கோங்களேன், அழுவை தான். தினமும் இது தான் என்னோடய வேலை. இப்போ பாருங்கள், நான் விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன், பின்னாடியே உடையாந்துட்டு இதை வந்துட்டா பாருங்க, வந்து நான் அங்கே ஜன்னல்கிட்டே நிற்கிறேன், நீ டாட்டா காமிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போவா. பாருங்கள், ஜெயில் கைது மாரி உள்ளே போயிட்டு கையை காமிச்சிக்கிட்டே இருப்பா. நான் வந்து இப்படியே மறையணும், நானும் டாட்டா காமிச்சிக்கிட்டே மறையணும். சரி, காசியாக பணமா, டாட்டா தானே, காமிச்சிரும்னு சொல்லிட்டு டெய்லி வந்து காமிச்சியே பழக்கமாக காமிச்சிட்டேன் நானும். இது எப்போ தான் மாறப்போகுது அப்படின்னு தெரியல. 5வது படிக்கிறா, இன்னும் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டு விட்டுட்டு தான் வருவியான்னு எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. எல்லா அம்மாவும் இப்படி தான் காமிச்சு தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. நான் வந்து வீட்டில் தான் எல்லோரும் நின்றுட்டு காமிப்பாங்க, நான் வந்து கிளாஸ் ரூமில் வந்து விட்டுட்டு வெளியே வறந்து மறைகிற வரைக்கும் காமிக்கணும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தா காமிக்கிறா பாருங்கள், கை தெரியுதா? நானும் இப்படியே காமிச்சிட்டே வெளியில் அப்படியே மெது மெதுவாக நான் வந்து வெளியில் வரணும், அப்போ தான் அவளுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக திருப்தியாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வேலை. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குதான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.